தமிழ்நாட்டு மக்கள் என்ன இருக்கும்னாக்கா இந்த மெட்ராஸ் படத்தில் ஒரு செவிர் இருக்கும் ஓகேவா அந்த செவிர் வந்து எல்லாமே சொல்லுவாங்க எத்தனை பேர்த்த தான் இந்த செவிர் வந்து காவு வாங்க போகுது அப்படின்னு தெரிலப்பா அப்படிங்குவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த குரூப் டூ ரிசல்ட் வந்து எத்தனை எக்ஸாமை காவு வாங்க போகுதுன்னு தெரில என்ன சார் எத்தனை நபர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு எத்தனை எக்ஸாம்னு கேட்குறீங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் இருந்தப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமா சார் குரூப் டூ ரிசல்ட் வரப்போகுது குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிறதா குரூப் ஃபோர் படிக்கிறதான்னு கன்ஃபியூஷன்லேயே இருந்தாங்க எக்ஸாம் எழுதிட்டாங்க இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் வர போது இப்ப இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா அதே செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அதே மாணவர்களுக்கு கூடிய விஷயம் என்ன தெரியுமா சார் குரூப் ஒன் எக்ஸாம் வர போது குரூப் ஒன் படிக்கிறதா இல்ல குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிறதா சார் அப்ப என்னதான் இதுக்கு முடிவு உடனே ஒரு சில முட்டு பாய்ஸ் வருவாங்க வந்து சார் என்னதான் இருந்தாலும் பிராக்டிக்கலா டிஎன்பிஎஸ்சியை பார்க்கணும் சார் பிராக்டிக்கலா சில பிரச்சனை இருக்கும் சார் என்னதான் இருந்தாலும் கோர்ட் ஆர்டர் வந்துடுச்சே சார் அதனால்தான் சார் டிஎன்பிசி ரிசல்ட் வரல இல்லாட்டினா மே மாதம் தேதி எக்ஸாம் எழுதி முடிச்சு நைட் அன்னைக்கே விட்டுருப்பாங்க சார் என்னதான் இருந்தாலும் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் சாஃப்ட்வேர் அப்டேஷன் இருக்குது சார் அதாவது கொஞ்சம் லேட்டாக ஆகும் பொறுமையாக தான் இருக்கணும் அவங்க சைட்லேருந்து பார்க்கணும் சார் அவங்க நிலமிலேருந்து பார்க்கணும் சார் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் சார் எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாது சார் அப்படின்னு சில பேர் வந்து இப்போ வருவாங்க ஏன்னா நான் அந்த இப்போ அடுத்த நவம்பர் மாதத்துக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் பாருங்க சார் இப்போ இந்த வடகிழக்கு பருவமழைன்னு ஒன்று இருக்குது சார் நம்ம இருக்குது அது வந்து மேகாலயில் ஆரம்பித்து தமிழ்நாடு நோக்கி வந்துட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு நோக்கி இந்த வடகிழக்கு பருவமழை வரனால குரூப் டூ ரிசல்ட் தாமதமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படிங்குவாங்க இது எவ்வளோ பெரிய உருட்டாக இருக்குது வடகிழக்கு பருவமழைக்கும் இல்லை தென்மேற்கு பருவமழைக்கும் இன்னும் இவங்க வந்து ஒரு படி மேலே போய் மே இந்த நனைஞ்சது தான் சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் சொல்ல வாய்ப்பு இருக்குது மே மாதம் மாங்காய் துளிகள் மேங்கோ ஷவர்ஸ் மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி வந்து அடிச்சிருக்கும் சார் அதில் வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் சார் இதுமாதிரி நனைஞ்சதுக்கு இவங்க ஜாகிரஃபி படித்ததை எக்ஸாமில் பயன்படுத்துகிறாங்களா இல்லையோ

விஷயத்தை செய்ய தவறிட்டாங்களோன்னு நினைக்கிறேன் நான் அது என்ன தெரியுமா இந்த கோர்ட் ரிசல்ட் இந்த ரிசர்வேஷன் ரிசல்ட்ல ஜூலை மாசமே அந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு முன்னாடி அந்த காலகட்டத்திலே இது இதன் சம்மந்தப்பட்ட அந்த விஷயம்லாம் அப்ப அப்பயே டிஎன்பிசிக்கு ஓகே ரிசல்ட் அந்த கோர்ட் ஜட்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் தான் பண்ணணும் போல அது வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை ஜட்மெண்ட் மாறி அவங்க சாதமா இல்லாம பாதமா வந்து மாத்தினாலும் அதுக்கு அப்டேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும் போலன்னு சொல்லிட்டு இப்ப வெளியிட்ட இந்த இந்த ஆய் அந்த அறிக்கை இருக்குல்ல இந்த அறிக்கையை ஜூலை மாதத்துலேயே ஸ்டார்டிங்கில் வெளியிட்ருக்கணும் எப்படி இருந்தாலும் எப்படி வெளியிட்ருக்கணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஜூலை மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி எப்படி வெளியிட்ருந்தா ஏன்னா இப்போ இந்த குழப்பமும் இருக்காது ஸ்டூடண்ட்ஸ் சரியாக குரூப் ஃபோருக்கு குரூப் ஃபோரை படிச்சிருப்பான் குரூப் ஒன்று குரூப் ஒன்று படிச்சிருப்பான் குரூப் டூ மெயின்ஸ் நிதானமாக இருந்திருப்பான் எப்படி வெளியிட்ருக்கணும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஜட்மெண்ட் வர இருப்பதால் அந்த ஜட்மெண்ட் வந்த பிறகு ரிசர்வேஷன் அதாவது இட ஒதுக்கீடு மாற்ற மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தால் நமது மென்பொருள் அதாவது நம்ம சாஃப்ட்வேர் அப்டேஷன் இந்த தமிழை தூய தமிழ்லாம் எழுதுறீங்க நம்ம மென்பொருள் மேம்பாட்டுக்கு சார் அது காலம் எடுத்துக்கொள்ளும் அப்போ ஏறத்தாழ இதுக்கு ஒரு நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் நமது இந்த இந்த தேர்வின் முடிவு வெளியிடுவதற்கு எடுத்துக்கொள்ளும் இப்படி ஒரு இக்கடன சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தெளிவான ஒரு இதை சொல்லியிருந்தீங்கன்னா அவர் நம்பிக்கை வந்திருக்கும் ஓகே ரைட் நாலு மாதம் கழிச்சு ரிசல்ட் இப்போ நம்ம குரூப் ஃபோரை படிக்கலாம் அடுத்து குரூப் ஒன்னையும் படிக்கலாம் மெயின்ஸாக படிச்சுட்டே இருப்போம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மூணு மாதத்தில் எக்ஸாம் வந்துடும் சொல்லிட்டு ஒரு தெளிவான மைண்ட் செட் வரணும் இப்போவுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானது மைண்ட் செட் மட்டும்தான் மைண்ட் செட் பண்ணணும் நம்பிக்கை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை கொடுத்தா தான் அவங்கள வந்து ஒரு தூக்கி தாங்கி பிடிக்க முடியும்

வேலை கொடுக்குறாரு வேலை டைப் டைப்ரைட்டிங் வேலை ஏதாவது அந்த இது இது வேலை இருக்குது நமக்கு இப்போ இந்த ப்ரீவியர் கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு தனியாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது வேலை தான் இருக்குது அது மேட்ரு இல்லை அந்த வழியை பாருங்களேன் அந்த எப்படி சொல்ற அந்த வலி அந்த நில அந்த பையனோட நிலமையிலேருந்து யோசிச்சு பாருங்களே யோசிச்சு பாருங்க நம்ம நம்ம சேனலில் இருக்கிறது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்னா அது பேர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்பங்கள்னு சொல்ல பழகுங்க அத்தனை பேருமே வேலையை நம்பி இருக்கான் லைஃபை நம்பி இருக்கான் செட்டில்மெண்ட்டை நம்பி இருக்கான் எல்லாத்தையும் நம்பி இருக்கான் ஒரு மிடில் கிளாஸோட கனவு அது இது சாதாரணமாக நீ போட முடியாது இந்த விஷயத்தை என் இந்த முட்டு பாய்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச இந்த பேரண்ட்ஸ்லாம் இந்த டிஎன்பிசி படிக்கிறதுல ரெண்டு ஸ்டைல் இருக்கு ஒன்னே தன் குடும்ப சூழ்நிலை காரணமாக எப்படியாவது வெறி பிடிச்சு படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க எப்படியாவது டிஎன்பிசியில் போகணும்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தத்தை சுந்தி உழைக்கிற மாணவர்கள் இருக்காங்க இன்னொரு சைடில் பேரண்ட்ஸ் டிஎன்பிசி படிப்பான் வற்புறுத்தி அந்த வற்புறுத்தல் காரணமாக படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க நம்ம அகாடமிக்கு வரவங்களால அந்த ஆஃப்லைனில் இருந்தப்போ ஆஃப்லைன் கிளாஸில் இருந்தப்போ அகாடமிக்கு வரவங்களா சில பேர் விளையாட்டாக இருப்பாங்க அவங்க கையில் பார்த்திங்கன்னா நல்லா வாட்ச் நல்லா செயின் எல்லாம் இருப்பாங்க என்னப்பா ஏன் படிக்க மாட்டீங்கன்னா சார் பேரண்ட்ஸ் சொல்லி சேர்ந்துருங்க ஐ டோன்ட் இன் டிஎன்பிசி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் டிஎன்பிசி இந்த சமூகம் மேலாதிக்க அந்த 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 சமூகம் அவங்களை குறை சொல்லக்கூடாது எவ்வாஹா அவங்க தான் இந்த படிக்க நல்லா படிக்கிறேன் ஏன்னா இந்த ஏழாயிரம் ரூபாய் இந்த சம்பளம் வேணும் குடும்பத்தை காப்பாதனு நினைக்காது குடும்பத்தெல்லாம் கெடுக்குறாங்களா அந்த சமூகம்தான் என்ன எல்லாத்துக்கும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிடச்சிருங்க எல்லாத்துக்கும் கார்லாம் கிடைக்காது எல்லாத்துக்கும் சூப்பராக ப புல்லெட்லாம் வாங்கிட முடியாது சமூகத்தின் பிரிவை பார்க்கணும் அந்த மாணவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரி ஜூலை மாசம் டிஎன்பிஎஸ்சி இதை பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த நேரத்துக்கு அவங்க குரூப் போர் தெளிவா படிச்சிருப்பாங்க குரூப் போன் தெளிவா படிச்சிருப்பாங்க நயன நயனு கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க ரைட் பா ரைட் பா அப்படின்னு பெரும்பாலும் நினைச்சிருப்பாங்க அதுலயே ஒரு அஞ்சு பத்து பேர் சும்மா கேட்பாங்க அதை விடுங்க அதை அதெல்லாம் எது கண்டுக்கணும் ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணுங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நிர்வாகத்துல டிரான்ஸ்பரன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பதில் சொல்லி ஆனும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சேபரில் அம்பேத்கர்ட கேட்க கேள்வியே இல்லை ஒவ்வொரு ஆர்டிகலுக்கு கேள்வி எடுத்து அவ்வளோ கேட்டாங்க அவ்வளோ கேட்டாங்க உச்சகட்ட டார்கெட் பண்ணாங்க அம்பேத்கரை இந்த வெளிநாட்டு இந்த பிரிட்டிஷ் ஆட்கள்லாம் அங்கே வாங்குறது என்ன கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஒரு ஹிந்து அமைப்பு இந்த ப்ரையாம்பி எதுக்கு இருக்குது இது ஒரு ஒன் பார்ட்டி அமைப்புன்னு நம்ம போட்டுக்கிற அந்த விண்சன் சர்ச்சில் போன்ற அந்த சைமன் இந்த போன்ற நபர்கள்லாம் குறை சொல்கிறதுங்களே இருந்தாங்க அத்தனை பேருமே ஏன் நம்ம இந்தியர்களே நசூதி டிராப்டிங் கம்பெனி டிரிப்டிங் கம்பெனி குறை சொல்றதா இருந்தாங்க அந்த குறையை ஒவ்வொன்றுக்கும் இன்ச் பை இன்ச் அம்பேத்கர் பதில் சொன்னார் கான்ஸ்டியூன் அசம்பிளி டிபேட் எடுத்து பாருங்க அரசியல் நிர்ணய சபை டிபேட் எடுத்து நீங்க பாருங்க கான்ஸ்டியூஷன் பிரபா பண்ற டைம்ல எவ்வளவு இன்ச் பை இன்ச்சா எவ்வளவு மைக்ரோஸ்கோபிக்கா ஒவ்வொன்றுக்கு பதில் சொன்னா எடுத்து பாருங்க அம்பேத்கர் ஒரு கேள்வி வருது ஏன் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை மாநில அரசு சார்பாக நீங்க அமைக்கவில்லை மத்திய அரசு சார்பாக ஏன் அமைச்சிங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அம்பேத்கர்ட்ட ஏன் மத்திய அரசுக்கு இவ்வளவு பவரை தூக்கி கொடுத்தீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் இவ்வளவு பவர் அம்பேத்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்தியா அப்படிங்கிற நாடு பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு மொழி இதோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வந்து ஒரு சார்பாக கூடிய வரலாறு ஒரு சார்பாக கூடிய கலாச்சாரம் தான் மேற்கொள்ளப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த இந்தியாவின் அண்டை இருந்து காப்பாற்றுவதற்கு இந்தியா அப்படிங்கிற அந்த ரூட்டை பிடிப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் வந்தால் தான் தாக்கு பிடிக்க முடியும்னு சொன்னார் ஆழமான வாத்தங்க இது நீங்க சாதாரணமாக கடந்து போகக்கூடாது பட்டிலனா சமூகம் அத்தனை பேரை அம்பேக்கரை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க திராவிட நபர்கள் அத்தனை பேரும் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க ஆனா அம்பேத்கர் ஒரு சிறந்த தேசியவாதிங்கிறதை மறந்துடுங்க நீங்க ஈவன் ஹீஸ் அன் எஸ்சி அவர் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட இஸ் எ கிரேட் நேஷ்னலிஸ்ட் அந்த மாற்றுக்கத்தே இல்லை அம்பேத்கா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர் எழுதுனா அந்த ஒவ்வொரு புக் அந்த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ரூபீ அந்த புக்கும் சரி அந்த பிரிட்டிஷை பற்றி குறை சொல்லக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி புக்கும் சரி ஒய் அதாவது அந்த கேஸ்ட்டை பற்றி எழுதுன புக்கும் சரி ஒவ்வொன்றும் ஆழமானது அந்த சிந்தனை சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வராது ஸோ அவர் கூட பாருங்களேன் கேட்ட கேள்விக்கு நிதானமாக தெளிவாக நிரந்தரமான ஒரு பதில் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் அரசாங்கமும் இருக்கணும் அமைப்பு இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும் ஒரு வெளிப்படை தன்மை வேணும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும் இல்ல மெயின்ஸ் படிக்கவங்களா படிச்சுட்டு இருந்திருப்பீங்களா ஆர்டி என்ன எதுக்கு கொண்டு இருக்காங்க அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி இல்லாத பாயிண்ட்ல எழுதுவீங்களா வேர் இஸ் டிரான்ஸ்பரன்சி வேர் இஸ் அக்கவுண்டபிலிட்டி வெளிப்படை தன்மை எங்க அந்த பொறுப்பு இது ஒரு பொறுப்பு இது ஒரு தார்மீக ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தார்மீக பொறுப்பு இந்த முதல்வன் படம் தான் ஞாபகம் வருது டிவிஎஸ் முதல்வர் கால் பண்றப்ப ஏன்டா அவன் தொலைச்சிட்டு இருக்கா டிவி ஃபிஃப்டியை வேணுமாடா இந்த அலட்சியம் எதுக்கு இந்த அரசு அதிகாரிகள் எல்லாத்தையும் சொல்ல வரல அரசு அதிகாரிகள் நேர்மையாக இருக்கவங்க ஏறாயிரம் பேர் உண்டு ஆனால் அலட்சியம் ஏன் இருக்கு இந்த உதாரண உதாசனம் பத்துறது அலட்சியம் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஏன் இருக்கு

அதுதான் மனிதனின் பரிணாம வளர்ச்சியே மனிதனின் பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்டங்கிறது ஒரு சுயநல சிந்தனையிலிருந்து ஒரு சமூக சிந்தனையை நோக்கி ஓடுறதுல தான் இருக்கு அதான் உச்சகட்டம் பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்டம் ஸோ நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கறது தான் முக்கியம் மனுஷனுக்கு ஏங்க லவ் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்குல நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆணி வேறு என்ன தெரியுமா லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அந்த வழி நம்பிக்கை துரோகம் தான் அதுதான் லவ் ஃபெயிலியர் ஆன முதல் வழியே அந்த நம்பிக்கை கொடுத்தது என் ஃப்ரெண்டில் அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு லவ் ஃபீல் ஆச்சு அண்ணா ஆனால் அதே அதே மெசேஜஸ் இப்போ பார்க்குறப்ப சிரிக்கிறாரு ஃப்ரெண்டு அந்த பொண்ணு என்ன அனுப்பி டேய் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் இப்போ பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு ஏ இங்கே போடுறா நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீ இல்லைன்னா டே நீ இல்லாமல் என்னால் உயிர் வாழவே முடியாது சூப்பர் 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 இப்போ ஆனால் அப்போ உடனேச்சு போயிட்டார் இப்போ சிரிச்சுட்டு இருக்காரு அது பொண்ணு கடைசியாக பேரண்ட்ஸோட வற்புத்தல் காரணமாக அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற மாதிரி ஆச்சு அப்போ அந்த பொண்ணு கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த ஜென்மம் இருந்தா என்ன நானும் நீயும் சேர்ந்து வாழலாம் எது கடைசியாக அரேஞ்ச் மேரேஜ் ஆனது ஆற டைமில் அடுத்த ஜென்மம் இருந்தா எந்த ஜென்மம் ஆள வேண்டியதானே பிடிக்க வேண்டியதானே சார் இந்த டைமில் அவர் சிரிச்சுட்டு இருக்காரு அந்த டைமில் ஒரு நம்பிக்கை துரோகம் தான் அல்டிமேட் ஒரு ட்ரஸ்ட் இருக்கணுங்க ட்ரஸ்ட்டு தாங்க பிரச்சனையே அந்த நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கணுங்களா நீங்க லவ் ஃபெயிலியர் ஆனா எத்தனை பேத்தையும் கேட்டு பாருங்க நம்பிக்கை துறை தான் முதல் பிரச்சனையே ஸோ அந்த ஆணி வேற அந்த நம்பிக்கை கொடுத்துருக்கணும் ஜூன் ஜூலை மாசத்துலயே நாலு மாசம் கழிச்சு தாங்க வரப்போகுது கட்டன் அண்ட் ரைட்டா சொல்லணும் கட்டன் அண்ட் ரைட்டா சொல்லிடணும் அஸ்பிரன்ஸ்லாம் பயந்துட்டு இருக்கலாம் தேவையில்ல அடுத்த மாசம் அடுத்த மாசம் எதுவும் பயந்துட்டு இருக்கீங்க உண்மை தானே சாஃப்ட்வேர் சாஃப்டேர் இந்த முட்டு பாய்ஸை கன்வாஸ் பண்ணணும் ஏன்னா பிரச்சனையை தான் சொல்லியிருக்காங்க உண்மைதான் அது ஆனால் அது உண்மையை வெளிப்படத்தன்மையாக சொல்லணுமே இவ்வளோ குழப்பிட்டு இருக்காங்க பாருங்க குரூப் டூ மெயின்ஸ் ஏங்க குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிற அந்த மனப்ப மனப்பக்குவமும் குரூப் ஒன் குரூப் ஃபோர் பிலிம்ஸ் படிக்கிற மனப்பக்குவமும் என்டையலி டிஃப்ரெண்ட்டுங்க அவங்க அப்படியே அங்கே மைண்ட் செட்டை மாதிரி இங்கிட்டு வரணுங்க இல்லை ஒரே நாளில் இப்போ இதை படிக்கிறப்போ அதை படிக்கணும் மாதிரி மாறணுங்க அன்னியன் பத்துல அம்பி மாதிரி மாறணுங்க மெயின்ஸ் படிக்கிறப்ப அந்நியனை மாறணுங்க மெயின்ஸ் டெரரிசம் டெரரிசம் என்ன பாயிண்ட்ஸ் டைரக்ட் கேள்வி இன்டெரக்ட் கேள்வி நானோ டெக்னாலஜி ரோபோட்டிக்ஸ் அதில் எத்தனை பாயிண்ட் பத்து பாயிண்ட் மரபா மரபா மாறு இங்கே வரப்போ அம்பியா மாறணுங்க அம்பியா மாறி பாயிண்ட் பை பாயிண்டாக மரபா பண்ணுங்க மெயின்ஸும் ப்ரலிம்ஸும் என்டர்லி டிஃபரெண்ட் கண்டென்ட் எல்லாம் ஒன்றா இருந்தாலும் கூட அதை படிக்கிற அந்த ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த மைண்டில் ஏற்றுற தன்மை வந்து மெயின்ஸுக்கு போடும் அப்ப நாலஞ்சு மாசமா ஒரு அன்னியன் அம்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லா டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸும் குரூப் குரூப் டூ நல்லா பண்ண அத்தனை பேரும் சின்ன சில பேர் பாடல் இருந்துகிட்டு பாவம் அவங்களா என்ன என்ன சொல்றேன்னு புரியல இருக்கக்கூடாது இருக்கூடாது வந்தே ஆணும் ஓகேவா எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சானும் எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சானும் ஓகே ஸோ நீங்கள் படிக்கிறத நீ விட்டுறாதீங்க ஓகேவா நீங்கள் பாடுக்கு படிச்சுட்டே இருங்க உங்க ஸ்டைலில் உங்க பாதையில் நீங்க பாட்டு இந்த விஷயத்த இந்த விஷயத்த விட்டுருக்கேன் ஆனால் பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு பொறுமை வேணும் நான் இந்த விஷயத்த சொல்றேன் பொறுமைங்கிறது அவசியம் வேணும் பிரிட்டன்ல மேரி ஆனிங்னு ஒரு லேடி மேரி ஆனிங் அந்த லேடி அந்த பெண்மணி ஒரு பெண்மணி பெண்ணியம் பெண்ணியம்னு பேசுறீங்களா சில பேரு பெண்கள்லாம் ஏன்னா நீங்களா பெண்ணியம்னா என்ன நினச்சிட்ருக்கீங்க ஆணுக்கு நெகரா ஆண் தண்ணி அடிக்கிறான்னு தண்ணி அடிப்போம் இதான் பெண்யம் சொல்றேன் பாருங்க மேரி ஆனிங் இந்த பெண்ணியங்கிற வார்த்தையோட அந்த ரூட்டை பிடிங்க மேரி ஆனிங் மேரி கியூரி ரோஸ்மின் பிராங்க்லின் அசிமா சாட்டர்ஜி புரியுதா லீசா மைட்னரு கல்பனா சாவ்லா மரியா சர்பவா இவங்கள போட்டிங்க பெண்மி பெண்ணியமுக்கு பிரம்மிக்க வச்சவங்க அவங்களா இந்த பெண்மணி மேரி ஆனிங்க சின்ன வயசுலேருந்தே டெய்லியும் காலைல சாப்பாடை கட்டிட்டு போய் அந்த இங்கிலீஷ் சேனல் பிரிட்டன் பக்கத்தில் இங்கிலீஷ் சேனல் சேனல் அந்த சவுத் பிரிட்டனில் இருக்கும் அங்கே மலை அடிவாரத்தில் போயிட்டு ஒவ்வொரு இந்த ஜூராசிக் பார்க்கு மீனோட எலும்பு கூட எடுத்துகிட்டு எடுத்து பேக்கில் போட்டு சேகரிச்சுட்டே வந்திருக்காங்க வாழ்நாள் ஃபுல்லாக நைட் அங்கேயே தங்கிடுவாங்க சில டைமில் அந்த 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 ஒரு கொடூர அந்த கொசுக்கடி அந்த மாதிரி விஷயத்தில் மிகப்பெரிய பேலியன்டாலஜிஸ்ட் ஃபாசில் ஃபியூவல்ஸ் அதாவது ஃபாசில்ஸ் எடுத்து சேவ் பண்ணுவாங்க டைனாசஸ் உசுராசிக் அந்த ஃபாசில்ஸ்லாம் மேரி ஆனிக் ஏன் தலையெழுத்தா லட்சியம் இருக்குல்ல லீசா மைட்னர் நியூக்ளியர் ஃபிஷன் அணு சிலவே கண்டுபிடிச்சா லீசா மைட்னர் ஒட்டாக போய் புகழ்ந்துட்டு இருக்கீங்க ஒட்டாக போய் புகழ்ந்துட்டு இருக்கீங்க எல்லாமே அணு கண்டுபிடிச்ச அந்த புக்லேயும் புக்லேயும் தயவு செஞ்சு நீங்கள் லீசா மைட்னர் பேரை சேர்த்துருங்க ஸ்கூல் புக்கில் ஏன்னா அணு அணு சிதைவு அந்த நியூக்ளியர் ஃபிஷன் இருக்குல்ல அந்த யுரேனியம் தோரியம்லாம் விரை சிதைவு ஆகும்னு சொன்னோம் நபர் யார்னா லீசா மைட்னர் தான் அந்த பெண்மணி தான் அந்த பெண்மணி பேரை ஏன் போடுறதில் தயங்குறீங்க ஒட்டான் பேர் ஏன் அந்த டைமில் ஹிட்லர் இருந்தனால ஒட்டான் பேரை போட்டீங்க இவங்க பேரை ஏன் விட்டீங்க உழைக்கிறவங்க முன்னேறணும் உழைக்கிற சமூகம் எப்போ முன்னேறணும் அவங்கள அவங்க தள்ளியே வைக்கக்கூடாது அந்த அவங்க தான் வந்து சமூகத்தை மேம்படுத்துற முதல் புள்ளியே மூச்சை போட்டு படிச்சுட்டு இருக்காங்க குரூப் டு குரூப் ஃபோருக்கு ஒரு சரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுத்தாலே போதும் இந்த நபர்களுக்கு அந்த மைண்ட் செட்டை கொடுத்தாலே அத்தனை பேரும் ஈஸியாக படிச்சிடலாம் சரி ஓகே ரைட் நம்ம குரூப் ஒன்று தெளிவாக நம்ம இருக்கோம் சூப்பர் டுவெண்ட்டி கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஓகேவா ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணி மெயின்ஸும் ப்ரென்ஸ்ஸும் நீங்கள் படிச்சிருங்க ஓகேவா நம்ம தெளிவாக இருப்போம் எங்கேயும் தயங்காதீங்க ஓகேவா ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தனால இந்த இது கிளாஸ் போடுற மாதிரி இருந்துச்சு ஓகேவா அது மாதிரி வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கேஷன் என்ன தானே போய் யார்ட்டி கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு சிம்பிளான நோட்டிஃபிகேஷனுக்குலாம் ஒரு இருபது நிமிஷம் பேசிட்டே இருக்காங்க நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஏன்னா அது சிம்பிள் நம்ம மசா ரிசல்ட்டு அது விடையில் விடுவோம் அவ்வளோ ஒரு மிஷில் சொல்லிட்டு முடிச்சிடலாம் அதுக்கு அவ்வளோ கதை இதெல்லாம் டைம் வேஸ்டாக எல்லாம் புறக்கணிச்சிருங்க என்னையும் சேர்த்து நீங்கள் என்னையுமே புறக்கணிங்க டைமை வேஸ்ட் பண்ணாதான் புறக்கணிங்க ஓகேவா தைரியமாக போகிற கிங்க ரைட்டா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம் க்ளாஸ் சூப்பர் டுவெண்ட்டி கிளாஸில் பார்ப்போம் ஓகேவா ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்ப்போம் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ